அலோன் அன்பா, நம்ம இப்போ பார்க்க போகிறது லவ் ஆஃப் டிபிள் எபிசோட் நம்பர் 16 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ட்ரைனிங் கேப்பில் ராபர்ட் இருந்தேன், அந்த இடத்துல திடீர்னு நம்ம ஹீரோ வந்தான். வந்ததுக்கப்புறம் நம்ம ராபர்ட் இதை பார்த்துட்டு, போன வாட்டி நடந்திருக்கேன் நான் மன்னிச்சிருக்கேன் உங்களை, என்னால் சரியாக என்னால் பாதுகாக்க முடியல, அதனால் எனக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க, நான் எதாக இருந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, உன்னை நான் இங்கே ஒன்றும் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் வரல, அதே சமயத்தில் அதை எதிர்பார்க்காம ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் சகஜமான விஷயம், இல்லை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்படியே நம்ம ஹீரோ அந்த குதிரையில் முன்னே போமா, அந்த குதிரையை பார்த்துட்டு, இந்த ராயல் கேபிட்டல்ல ரொம்ப தலை சிறந்த குதிரையாச்சு, இது எதுக்கு இவர் எடுத்துகிட்டு போனார், எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இவர் என்ன பண்ண வந்திருக்காருன்னே தெரியலையே. சரி எங்க மாஸ்டர், எங்க எதுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது அண்டிங் போறீங்களா, நானும் கூட வந்தமா சொல்லுங்க, நானும் வர தயாராக இருக்கேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, ஒன்று அண்டிங்லாம் பண்ண வரல, நீங்கள் கேம்பிங்கில் போறீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துட்டீங்க கேள்விப்பட்டேன், அதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே விளையாடத்துக்கு வந்தேன், அதாவது உங்கள் கூட விளையாட போகிறேன். அந்த விளையாட்டோட பேர் ஃபுட்பால், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்கிறேங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாலை காலில் வச்சு நிற்கிறான். இப்போ தான் விளையாடணும்னு நான் சொல்லிட்டேன், ரூல்ஸை யாரும் மீறாதீங்க. அந்த இடத்துல ரெட் டீமில் சாதாரணமாக நம்ம ஹீரோ விளையாண்டுருக்கான், ப்ளூ டீம் தான் எதிர் டீமு, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி அந்த ப்ளூ டீம்காரங்களாம் வந்துட்டுருக்கானோ. அப்போ நம்ம ராபர்ட் வந்து ஃபுட்பால் அடிக்கிறேங்கிற மாதிரி வேகமாக வந்துட்டுருக்காரு, அவர் பாரை வச்சுட்டு அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி பண்ணாதேங்கிற மாதிரி கத்துறாரு. ஏன்னு பார்த்தா அந்த ஃபுட்பால் அப்படியே உடஞ்சி விழுது அவர் பாரால. அதை பார்த்த ராபர்ட், இப்படி ஆகி போச்சு, நம்ம இவர்தான் நல்ல பேர் வாங்கலன்னு பார்த்தா இவ்வளோ மொக்க வாங்கிட்டு இருக்கோமே நம்மங்கிற மாதிரி ராபர்ட் அப்படியே லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ராபர்ட் அந்த குதிரையோட வாழ் தொட்டு பார்த்து, நான் மன்னிச்சிரு, நீ எவ்வளோ பழமையானது, எவ்வளோ தலை செஞ்சுன்னு தெரியும், இந்த பாலை நான் உடச்சதுனால உன்னோட வாழை கட் பண்ணி அந்த பாலை செய்வாங்க, நான் எதிர்பார்க்கல, உன்னை வச்சு தான் செஞ்சுருக்காங்கன்னு என்ன மன்னிச்சிடுங்கிற மாதிரி அந்த குதிரைகிட்ட நம்ம ராபர்ட் பேசிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த பாலை வச்சுட்டு, நம்ம அடுத்த பால் ரெடி பண்ணி அடுத்த அப்படியே விளையாடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு பாலை கொடுத்துட்டு என்ன ரெட் டீமுக்கும் ப்ளூ டீமுக்கும் சண்டை மாதிரி வைக்கிறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்தோம்னா நம்ம ஹீரோ எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கா. அப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அதாவது ப்ளூ டீமில் இருக்கணும் ரெட் டீமில் இருக்கணும். அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் கடுப்பாக வராரு, விளையாட்டை விளையாட்டாக பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் விளையாடுத்துட்டு அவங்களுக்கு பல ரெண்டு சப்ஸ்டியூட் பிளேயரை வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து ரெட் டீம் ஜெயிக்கிறாங்க, அந்த சமயத்தில் ப்ளூ டீம் லைட்டாக கடுப்பு வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே நடக்கிறதுலாம் ஒரு மேட்ச் இல்லை, நீங்கள் வந்து நாளைக்குலாம் உங்களுக்கு மெயின் மேட்ச் நடக்க போகிறது, நீங்கள் ஸ்டேடியத்தில் போய் விளையாட போகிறீங்க, அதனால் எதுவும் கவலைப்படாதீங்க, நாளைக்கான மேட்ச்சில் நீங்கள் கூட ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, இப்போ எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச்சுக்கு வந்துருங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறதுங்க இருக்கிறவங்கள்ட்டா. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அங்கே ஒரு சிலை மாதிரி இருக்குது, அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், இதான மன்னிப்போட கடவுள், இதை நம்ம வந்து அந்த ஸ்டீடியத்தின் நடுவில் எடுத்துகிட்டு வந்து வைங்க, எல்லா மக்களையும் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் இப்போ பண்ண போடுற பாட்டு எல்லாருமே வியந்து போகிறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான். இப்போ மார்வல் என்ன சொல்கிறான்னா, இந்த சிலையை வச்சு இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, உங்கள் அம்மா இதை வச்சு ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க மாஸ்டர், அதனால் எதுவும் தப்பாக பண்ணிடுறீங்க, கடவுள் நம்ம தண்டிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் தப்பாலாம் எதுவும் பண்ண போகிறல, நல்லது தான் பண்ண போகிறேன், அதனால அந்த ஸ்டேடியத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அப்போ நம்ம மார்வல் கடவுளே எங்கள் மாஸ்டர் மன்னிச்சுட்டு அவர் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த சீனை கட் பண்ணால் என்ன நடக்குதுன்னா, அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் எங்கள் ஸ்டேடியம் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சுருவாங்க, அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, இன்னும் எதுக்கு இந்த எங்கள் மாஸ்டர் வர சொல்லியிருக்காரு, என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு அந்த இடத்துல சுற்றி நிறைய கூட்டம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம மார்வல் அந்த அந்த ஒரு விளக்கு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வந்து பட்டை வைக்கிறாரு, பட்டை வச்சிருக்கிற ஒரு பக்கம் மாதிரி வருது. அதை பார்த்து அங்கே ஆடியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ இவர் என்ன பைத்தியமான இந்த யங் மாஸ்டர், ஏன்னா இந்த மன்னிப்போட கடவுள் இன்னும் பக்கம் ஒரு ரன்னுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, புகை நின்று வெளில ஒரு வெடி மாதிரி இருக்குது, அதாவது வான வேடிக்கை மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களா, ஆஹா கடவுள் ஆசி வழங்கிட்டாரு, ஆசி வழங்கிட்டாருங்கிற மாதிரி எல்லா கும்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எல்லாம் நம்ம ஹீரோ மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ செல்வியா வெளில வந்துட்டு, டே இது ரொம்ப நல்லா இருக்கு, அந்த சின்ன பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன், அவளுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யாரும் இந்த சின்ன பொண்ணே சொல்லவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ, நீ ரொம்ப பேசாத, காது எனக்கு வலிக்குது. அப்போ நம்ம செல்வி என்ன சொல்கிறானா, நான் ஒன்றும் ஸ்பிச்சு நினைஞ்சலாம் இருக்கேன், என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா, சரி அந்த பொண்ணு லவ் பண்ணுறியா, என்ன வெளில ஏதாவது டேட்டிங் கூப்பிட்டு போனியா, யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, டே நீ என்ன ரொம்ப கலைக்கிற, நீ ரொம்ப சீஸ் பண்ணு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்க, நீ ஸ்டார் மேஜிக் சொல்லி கொடுத்தாங்க நீங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சரி ஓகேங்கிற மாதிரி இந்த செல்வியாக சொல்கிறார். நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு நிறைய ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இருக்கிறவனுங்களாம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க, எப்படி விளையாடுங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்ததுனால. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ விளையாடுறாங்க, இதுமாதிரி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி மார்வல் வந்து சொல்லியிருப்பான். அப்போ மார்வல்ட்ட என்ன சொல்லியிருப்பானா, மார்க்கெட்டில் போய் இந்த டிக்கெட்லாம் சேல்ஸ் பண்ணு, ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறவங்க லிமிடெட் எடிஷன் சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை ஆசைப்பட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க, காசெல்லாம் கொடுத்து திரும்பி மார்வலில் கட்டுறாங்க. மார்வல் என்ன சொல்கிறேன்னா, நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, வேறு லெவலில் இந்த கேம் வந்து ப்ரமோஷன் ஆகிட்ருக்கீங்க மாஸ்டர், நம்ம நிறைய சம்பாதிச்சிருக்கோம், நீங்கள் வேறு லெவலில் ஐடியா இருக்குதுமே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா,
இனிமே வந்து எல்லாருக்கும் பாயிண்ட்ஸையும் விலையும் ஏற்றிடு. இப்போ எல்லாருக்கும் இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இதோட விலையும் ஏற்றிடு. அதாவது இப்போ ஒரு டிக்கெட் நம்ம 10 கோல்டு காயினுக்கு விற்றுட்டுருந்தோம், இப்போ எல்லாத்தையும் 30 மாட்டிடு எல்லா காயிருவோம். அது ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறதுக்கு இன்னும் அதிகப்படுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டா நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்ருக்கான். அப்போ திடீர்னு மாதிரி விளாண்டு, யங் மாஸ்டர் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கோல்டு காயின் நான் வச்சுருக்கேன்னு, 10,000 காயின்ஸ் வச்சுருக்கேன், நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணிட்டோம், வேறு லெவலில் இருக்குது, இன்னும் வேறு இருந்தால் சொல்லுங்கள் பண்ணுறேன். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ அவனை வெளில துரத்தி விட்டு என்ன தூங்க விடுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேமும் அந்த இடத்துல பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுது, அதனால நிறைய காசு செலவு பண்ணி அந்த கேமை பார்க்கறதுக்குன்னே வந்துட்டுருக்காங்க எல்லாருமே. அடுத்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ வந்து அந்த 10th level மேஜர் தங்கியிருப்பான்ல, அந்த இடத்துலலாம் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ காசு சம்பாதிக்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதுவரையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்கும் தெரியாததுனால நம்ம ஈஸியாகவே ஏமாண்டி சம்பாதிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ நம்ம செல்வியா வந்துட்டு, என்னப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க போல இருக்கு, இன்றைக்கி நீ ஃப்ரீயாக என்னென்ன சொல்லு, உனக்கு இன்றைக்கி ஸ்டார் மேஜிக் சொல்லித்தரேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு படித்து படித்து போர் அடிச்சிச்சு, எனக்கு சுத்தமான ஸ்டார் மேஜிக்கே புரியவே இல்லை, நான் எப்போ தான் புரியுற மாதிரி கற்றுக்க போகிறேன்னு எனக்கும் தெரில, ஆனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் முடியப்பட்டேன், இன்றைக்கி எதுவும் மேஜிக்லாம் கற்றுத்தர வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மீட்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டுருக்கும் போது, ஓ வேறு லெவல் டெலிஷியஸாக இருக்கே, ஏய் நல்லா இருக்கட்டும், இதை உன்னால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஹீரோ. அந்த செல்வியும் கடுப்பாக இந்த இடத்துல மறந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ, ஏய் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் இதுக்கெலாம் கோச்சிட்டு போவீங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி தெரியுது. வந்தவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம வீடு ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதை அப்படியே அவர் கையில் வச்சுக்கிட்டு, நீண்டா அந்த யங் மாஸ்டரா, இந்த ரோலின் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் நீந்தானே, அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீங்கள் யாருன்னு எனக்கு சரியாக தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேஜராக இருக்கணும், இதுக்கு இந்த நைட்டு என்னை பார்க்க வந்துருக்கீங்க, நீ சொல்கிறது கூட ரைட் தான், இந்த பேப்பர் இருக்குல்ல இது இதில் இருக்க மேஜிக்லாம் என்னோடது, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ அதை கேட்டவன் நம்ம ஈரவும், அப்போ நீங்கள் ஓ விவியோட டீச்சரா நீங்கள், சரி ஓகே ஓகே நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போது தான் போங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேப்பரை இப்போ எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் என் மைண்டு மாறிச்சு, அந்த பேப்பரை அடித்து நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. பார்த்தோம் நம்ம ஹீரோ ஓடலான்னு ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே அந்த ஒரு டீச்சர் பிடிச்சிட்டு வந்து இழுத்து நம்ம ஹீரோ மண்டை மேலே கை வச்சு என்னமோ தடவை மாதிரி இருக்குது, என்னன்னு பார்த்தா அந்த டெவிலோட கொம்பு அப்படியே வெளில வந்துடுது. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த டீச்சர், ஓ டெவிலோட கொம்பு தானே, இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால இருக்கட்டும், ஜீசஸ் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான அவன். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இல்லை சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்காரு, நான் புரியிற மாதிரி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஹீரோ சிட்டியில் இப்போ இந்த காசு வருமானமும் வரதில்ல, நம்ம ஹீரோ கையிலும் காசு இல்லாத மாதிரி இருந்தது, அதனால ஃபுட்பால் கேமுங்கிற ஒன்று வந்து நம்ம ஹீரோ அவங்க இன்ட்யூஸ் பண்ணி வச்சா, அங்கே இருக்க சோல்ஜர்ஸை வச்சு அதை கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்க வச்சான். அதே சமயத்தில் எதுக்கு அந்த சிலையை எடுத்து வச்சு அந்த ஃபயர் ஒர்க் பண்ணோன்னா, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம், அதனால யாருமே இப்போ ஒரு காம்படிஷன் நடக்குதுனா எவனுமே வரமாட்டாங்க, அவனை வர வைக்கிறனா கடவுள் நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே அந்த இடத்துல விட்டு ஃபயர் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல ஒன்று பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோவும். நம்ம விவி ஒரு பேப்பருமே கொடுத்தால அதை நான் ஃபயர் ஒர்க் அதிகமான ஃபயர்ஸ் வர மாதிரி நம்ம ஹீரோ வந்து அதை கற்று வச்சுருப்பான், அதை வச்சு தான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ஃபயர் ஒர்க் பயங்கரமாக அந்த இடத்துல கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோ பண்ணதான் அதான் தப்பு, அந்த ஃபயர் ஒர்க் அதில் தான் இந்த மேஜ் வந்துருக்காரு, டீச்சர் வந்து பார்த்துருக்காரு இவன் எப்படி அந்த ஃபயர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும், அதனால் அந்த மேஞ்சுக்கு அந்த டீச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, பிபி நம்ம எழுதி கொடுத்துருக்காங்கிற மாதிரி அந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரிலாம் வந்திருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தாலும் இவன்ட்டு டிஃப்ரெண்ட்டான இனமும் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கப்புறம் நம்ம ஹீரோட மான லெவலில் செக் பண்ணதுக்காக அவர் வந்து பக்கத்தில் கூப்பிட்டுருப்பார். அப்போ தான் அந்த டெவிலோடைய கொம்பு வந்திருக்கோம், அதை பார்த்ததுக்கப்புறம் ஜீசஸ் தானே கொடுத்துருப்பாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அவர். இந்த டீச்சருக்கு ஜீசஸை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நாங்கள் தான் இருக்குது, அதனால இருப்பதில் நடக்கிற எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.